வணக்கம் பெற்றோர்களே. இன்றைக்கி குழந்தை வளர்ப்புள்ள பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய சில மடத்தனமான மூட நம்பிக்கைகளை பார்க்கலாம். நிறையா குழந்தைகளுக்கு எடை ஏறாமல் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அது பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சந்தேகம் முழுதும் உறுதியாயிரும். சரியான உணவு இருக்காது, தண்ணீர் கலந்த பால், உணவு பழக்கங்கள் எதுவும் இருக்காது, கஞ்சி கூழ் மட்டும் தருவாங்க, கடைகள் இருக்கக்கூடிய தேவையற்ற உணவுகளை மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க, பருப்பு மற்ற புரத சத்துள்ள உணவுகள் இருக்காது, இரும்பு சத்துள்ள உணவுகள் இருக்காது. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா வெளியே போய் ஒரு மந்திரிச்சு தருவாங்க, ஒரு பச்சை கலர் நிறத்தில் ஒரு கயிறு, அதை வாங்கி கழுத்தில் கட்டிட்டு வந்துடுவாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு ரொம்ப தேரை மாதிரி மெலிஞ்சிருக்குங்க, இது நோஞ்சான் குழந்தை, இதுக்கு இந்த தாயத்து கட்டினா சரியாக போகும் அப்படின்னு நினைப்பாங்க. இது உண்மையானு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இதுக்கும் தேரைக்கும் சம்பந்தமே இல்லைங்க, இது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற சம்பவங்க. குழந்தைக்கு சரியான உணவு, சரியான புரத சத்து, மற்ற வகை உணவுகளை எல்லாம் தொடர்ந்து விடாமல் தந்தால், நோய்க்கிருமி இருந்தால் அதை நீக்கணும், சத்து குறைபாடு இருந்தால் அதற்குரிய சத்துக்களை தரணும், இந்த குழந்தை மறுபடியும் வளர்ச்சி பெற்றுவிடும். எனவே மெலிந்து போன நோஞ்சான் குழந்தைகளுக்காக தாயத்தை தேடி அலைய வேண்டாம். ரெண்டாவது, சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது ஜன்னி வரும். ஜன்னி வந்தால் கை கால்லாம் வெட்டி இழுக்கும். ஜன்னியினுடைய நிறையா பேர்த்துக்கு ஒரே பயமாயிரும், என்னமோ குழந்தைக்கு ஆகிப்போச்சு. ஏதோ சிலர் நாலு முறை தண்ணி வந்து குழந்தை அப்படியே பார்த்துட்டு இருந்தது அப்படின்னா மேலே அப்படி அசைவு இல்லாமல் ஏதோ பேய் அடிச்சிருச்சுங்க, பிசாசு பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க தெரியுங்களா, சொல்கிறதுக்கு மனசு குலை நடுங்குதுங்க. இந்த பழுக்க காய்ச்சிய இரும்பு, இரும்புனால் அந்த மைகோதி இருக்குது பார்த்தீங்களா, மைகோதியில் வச்சு கழுத்துலேயும் நெத்தியிலையும் நெஞ்சு மேலேயும் சூடு வைப்பாங்க. உண்மைதானுங்க, இன்றைக்கும் நடக்குது. 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு தூரம் நாம் முன்னேறி வந்த போதிலும் ஜனங்க என்ன காரணத்தினால இந்த மாதிரி காய்ச்சல் வரும்போது ஜன்னி வருது அப்படிங்கிறது புரிஞ்சுக்காமல் செய்கிறாங்க. தயவு செய்து இதை செய்யாதீங்க. காய்ச்சல் வருவதற்கும் இந்த சூடு வைப்பதற்கும், சூடு வைப்பதனால் ஜன்னி நிற்பதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைங்க. ஜன்னி வந்துச்சுன்னா தானே நின்று போயிருங்க, நிற்கலை 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு போகணும். இது காய்ச்சல் ஜன்னியாக இல்லாமல் நோய் தொற்றுனால் வரக்கூடிய ஜன்னியாக இருக்கலாம், அல்லது ஜன்னி குணம் என்று சொல்லக்கூடிய கால் கை வலிப்பு நோயாக இருக்கலாம். வெகு சிலர் இந்த மாதிரி கால் கை வலிப்பு வந்ததுன்னா சாவியை கொடுத்துட்டு இரும்பத்தேடு இரும்பத்தேடுன்னு ஒரே ஓட்டம் எல்லோரும் ஓடுவாங்க. ஒருத்தர் சாவி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒருத்தர் இரும்பு எடுத்துகிட்டு வருவாங்க, அருவாளை கூட கொடுத்துருப்பாங்க. அதை கையில் கொடுத்து விட்டு இழுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலப்பட்டு காயமான குழந்தைகளை கூட பார்த்துருக்கோம். பெற்றோர்களே, கால் கை வலிப்பு என்பது மூளையில் ஏற்படக்கூடிய மின் அதிர்வுகள் அதிகமாக இருப்பதால் வருகிறது. அதை சரி செய்வதற்குரிய மருந்துகளை தந்தால் மட்டுமே போதும். தயவு செய்து இந்த மாதிரி இரும்பு பொருட்களை எல்லாம் தரவே வேண்டாம். இரும்பு பொருட்கள் தருவதனால் கால் கை வலிப்பு நிற்கும் என்பது ஒரு கட்டுக்கதை, பொய்யான விஷயம். எனவே தயவு செய்து இதை நீங்கள் செய்ய வேண்டாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கு சில குழந்தைகளுக்கு மார்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது என்ன காரணம்னா, தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை இருக்கும்போதும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் தாயிடமிருந்து ஒரு ஹார்மோன் குழந்தைக்கு கிடைக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இரத்தத்தின் மூலமாகவும், பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் மூலமாகவும் கிடைக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்று சொல்லக்கூடிய இயக்குநீர், ஈஸ்ட்ரோஜன் இயக்குநீர் என்னாகும், மார்பை பெரிதாக்கும். அதனால் பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா மார்பு பெருசாக இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயையோ இப்படி விட்டீங்கன்னா அசிங்கரமாக போயிடும் இந்த குழந்தைக்கு, பையனுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்குது, அதை அமுத்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வர்றவங்க, குளிக்க வர்றவங்க என்ன செய்வாங்க, அதை அழுத்தி அழுத்தி அதை தூண்டி விட்டு அந்த சுரப்பு வருவதை அதிகப்படுத்தி சில நேரங்களில் காயம் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது சீல் பிடிச்சிரும். சீல் பிடிச்சதுன்னா அதை
கிழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். பெற்றோர்களே, பிறந்த குழந்தையினுடைய மார்பு சிறிது பெரிதாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். 3 அல்லது 4 மாதங்களில் தாய்ப்பாலில் சுரக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் இயக்குநீரினுடைய அளவு குறையும் போது தானே சரியாகிவிடும். எனவே பெற்றோர்களே, அழுத்தி எடுப்பதோ பால் பீற்றி எடுப்பதோ குழந்தையின் மார்பிலிருந்து செய்ய வேண்டாம். காயம் ஏற்பட்டால் சீல் பிடித்து குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும். சிலர் குளிக்க வைக்கும்போது கஷ்டமாக இருக்குங்க, குடம் குடமாக தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க கொதிக்க ஏன் ஊற்றுறீங்கன்னு கேட்டால், அப்போத்தாங்க குழந்தை தூங்கும் அப்படிம்பாங்க. நினச்சி பாருங்கள், 3 கிலோ குழந்தைக்கு 30 லிட்டர் பக்கெட்டில் இருக்கிற தண்ணி ஊற்றுறோம்னா, 60 கிலோ இருக்கிறவங்க நம்ம எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குன்னு நினச்சி பாருங்கள். குழந்தைக்கு இதமான சூட்டில் மெதுவாக 3 சொம்பு, மொத்தம் 1 சொம்பு மேலே ஊற்ற, அடுத்த சொம்பு சோப்பு போட, அடுத்த சொம்பு குளிக்க வைக்கன்னு வைத்தால் குழந்தையும் குளிப்பதை சந்தோஷமாக அனுபவிக்கும், மகிழ்ச்சியாக அனுபவிக்கும். கதற கதற ஊற்றுனீங்கன்னா இன்னொரு ஆபத்து கூட இருக்குங்க. சில குழந்தைகளுக்கு சுடு தண்ணி முகத்தில் படும்போது ஜன்னி வரும். இது ஹாட் வாட்டர் எப்பிலெப்சிம்பாங்க. தென் மாவட்டங்களில் நிறையா குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய தன்மை இருக்குது. எனவே பெற்றோர்களே, குழந்தையை குளிக்க வைக்கும்போது குறைந்தபட்ச நீரை மட்டும் உபயோகப்படுத்தி தொட்டா வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றுனீங்கன்னா குழந்தைக்கு எந்த ஒரு தொல்லையும் வராது. குழந்தை தூங்கிறதுக்கு சிலர் தொட்டில் போட்டே ஆகணும்பாங்க, வேண்டியதில்லை. நடப்பதற்கு வாக்கர் வாங்கணும்பாங்க, வேண்டாம், நடைவண்டியே போதும். குழந்தை வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைகளோடு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவுபடுத்துகிறீர்களோ அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குழந்தை அழுதுச்சுன்னா என்ன செய்கிறோம், அது கூட நம்ம விளையாட வேணும், ஒரு கணினி முன்னாடியோ அல்லது ஒரு திறன்பேசியோ கையில் கொடுத்து அதை அப்படியே வச்சிடறோம். 3 அடி 6 அடி தூரத்தில் தொலைக்காட்சி இருக்குது. இது 1/2 அடி தூரத்தில் வைத்து பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு கண்ணில் கிட்ட பார்வை வரும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. சில வீடுகளில் குழந்தைக்கு எந்த தப்பும் பண்ணுறதில்லை, ஆனால் அவங்க செய்கிற ஒரு முக்கியமான தப்பு என்னென்னா, எந்நேரம் வீட்டில் டிவி ஓடிட்டே தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கு போட்டால் ராத்திரி 10 மணி வரைக்கும் ஓடும். இதில் என்ன பிரச்சனை ஆகுது தெரியுதுங்களா? ஒன்று, அந்த டிவியை பார்த்துட்டு நம்ம குழந்தையை கவனிக்காமல் இருப்போம். குழந்தைக்கு தேவையான பேச்சு, அதனோடு விளையாடுதல், அதனுக்கு தேவையான உணர்வு தூண்டுதல்களை எல்லாம் நம்ம தருவதில்லை. அதனால் குழந்தையினுடைய பேச்சு மொழி, கற்றுக்கொள்ளும் திறன், அது விஷயங்களை கிரகித்து கொள்ளும் திறன் ஆகியவை மிக குறைவாக ஆகிவிடும். ஆகவே பெற்றோர்களே, குழந்தைகள், சிறு குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த குழந்தைகளுக்கு நேரத்தை செலவு செய்வது தான், பணத்தை அல்ல, நேரத்தை. குழந்தைகளோட எவ்வளவு நேரம் செலவு செய்கிறீங்களோ அவ்வளவு தூரம் குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களே, இன்னும் சில மூடநம்பிக்கைகளை பற்றி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.